title sponsors GT Holidays, Ramji Swamigalin, Maya Yoga Pedam, co-sponsored by Topiwapa Biryani, Ram's Tea House, powered by Balaji Furniture. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் மாதேஷ் அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாரு. அவர் உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி வாங்க. கேள்விகள் நமக்கு என்ன புதுசா என்ன கேளுங்க. அண்ணனோட வந்து நான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். நிறைய தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட நிறைய பைட் எடுத்திருக்கேன் கடந்த காலங்களில். ஆதன் வந்த பிறகாக அவரோடு நான் பேட்டிகள் எடுக்கலை. அதற்கான வாய்ப்புகளை நிச்சயம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாக அண்ணன் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியலில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெரியாரை படிக்கிறாங்க, அம்பேத்கரை படிக்கிறாங்க, மார்க்ஸை படிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் அண்ணன் சீமானை படிக்கிறார்கள். நான் பார்த்துருக்கேன், பெரிய அளவுக்கு மக்கள் ஈர்ப்பு உங்கள் மேல இருக்குது. இந்த இளைஞர்களுக்கு என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆள் இல்லை. நான் அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த ஒரு புரட்சியாளர் தான் நான் சொல்லுவேன். கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க நான் விரும்பலை. கட்டடத்தை இடிச்சுட்டு மறு கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறேன். இங்கே அடிப்படை மனித ஆற்றலில் வந்து முதன்மையானது. இந்த ஒரு நாட்டின் வளத்தில் நீர்வள நிலவளத்தை தாண்டி மனிதனுடைய உடல் நலனும் அறிவு வளமும் தான். அப்போ மருத்துவம் கல்வியை ஆக சிறந்த தரத்திற்கு, உலக தரத்திற்கு உயர்த்திடணும். அது முதல் வேலை. அதுக்கப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனைக்கு இல்லை என்று தடை செய்யணும். நீர் வந்து நீர் பொதுமையாக இருந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். சிட்டுக்கு கிடைக்கணும், கொக்குக்கு கிடைக்கணும், குருவிக்கு கிடைக்கணும், புல்லு கிடைக்கணும், பூண்டு கிடைக்கணும், ஈ எறும்புக்கு கிடைக்கணும், எல்லாவற்றையும் செய்யணும். அதை நான் அண்ணன் செய்வேங்கிற நம்பிக்கையில் தான் என்னை இத்தனை இளைஞர்கள் இவ்வளோ கிளம்புகிறேன். ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரீங்க அப்படின்னோடனே, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தணுன்னொடனே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி முழுமை பெறும்னு நாங்கள் நினச்சோம். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் வரேன்னு சொன்னோடனே ஒரு சிலர் வர மறுத்துட்டாங்க. அப்போவே நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். இல்லை, எங்கள் அண்ணன் சத்யராஜன், எங்கள் அண்ணன் செல்வமணியோ வர மறுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வர முடியாத சூழல் இருந்திருக்கும். மற்றவங்க மறுத்துருப்பாங்க. அந்த பயம் அவங்க எனக்கு அவங்களுக்கு இருக்கட்டும். எனக்கு அதில் பெருமை தான். தினந்தோறும் அரசியல் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய சோசியல் மீடியாவோட தாக்கம், அண்ணன் இல்லாமல் யூடியூப் இல்லை, அண்ணன் இல்லாமல் இரவுகள் முடியாது. நான் வந்து என்னுடைய இரவுகளை பெரும்பாலான நேரம் உங்களோட தான் கழிக்கிறேன். நான் உண்மையை சொல்கிறேன், நான் பல நேரம் வந்து ரவீந்திரன் துரைசாமி உள்ளிட்ட பலரோடு பேட்டி எடுக்கும்போது கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுற நாம் தமிழர் கட்சியை அப்படின்னு சொல்லுவார். அவரே கூட நீங்கள் யாரும் தவிர்த்துட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னுவார். நான் எதுக்கு அவரை முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன்னா, டெல்லி வரைக்கும் சில தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்கிறாருன்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சக்தியாக நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் முழுமையாக நம்மால் அந்த அதிகாரத்துக்கு போய் சேர்வதற்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கோம்னா, ஏன் இவ்வளோ தாமதம்? அது வந்து தாமதம் ஒன்று இல்லைங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பெரிய ஒரு அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்து ஒரு தலைவருடைய மகன் அல்லது ஒரு இயக்கத்தை உடைச்சிட்டு வந்து இன்னொரு இயக்கம் அப்படி இல்லை. ஒரு இன அழிப்பிலிருந்து பின்ன குவியலுக்கு இடையில் நம்ம பிரசவிக்கப்படுறோம். நம்ம கண்ணீரிலும் ரத்தத்திலையும் கருக்கொண்டு வந்த பிள்ளைகள். அப்போ நம்ம என்னென்னா, புதுசாக ஒரு கோட்பாட்டை சொல்லும்போது எடுத்தவொடனே ஏற்க தயங்குவாங்க. அதை தான் ஐயா இறையன்பு எழுதுகிறாரு. ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை மாற்றி புதிய ஒரு கருத்தை முன்வைக்கும்போது இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள் என்று அஞ்சு கொண்டிருந்தால் எந்த மாறுதலையும் ஏற்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு புதிய மாற்று கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு போர் வீரனையும் விட வீரமும் துணிவும் தேவைப்படுதுன்னு எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறோம். அது இப்போ நீங்கள் மூணாவது ஒரு இடத்துக்கு இந்த கட்சி வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் அவர்கள் வழிநடத்து வந்த ஒரு இயக்கம், வரது 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் சேர்ந்து உருவாக்குனது திமுக. இங்கே ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு ஜெயலலிதா அங்காராலும். நான் ரொம்ப எளிய மகன், எங்கள் அப்பா மாதிரி ரொம்ப கீழ்நிலையிலிருந்து அரிசி கடை வச்சுருந்த ஒரு பையன்தான் இவ்வளோ பெரிய சாதனை. 50 படத்தை இயக்கி 400 படத்துக்கு மேலே நடித்து வந்திருக்காருன்னா, அந்த மாதிரி ஒரு எளிய மக்களின் பிள்ளைகள், முகவரியற்ற பிள்ளைகளாக வந்து, அதுவும் ஏற்கனவே நீங்கள் தடை செய்யப்பட்டு வச்ச இயக்கம்னு சொல்ல அவரையே தலைவனாக வச்சுக்கிட்டு, அவர் ஏந்தின கொடியை எந்த நிலத்தில் உண்டோ அதையே வச்சு அது தேர்தல் நிலையத்தில் பதிவு பண்ணி சண்டையை போட்டு இவ்வளோ தூரம் கொண்டாந்து 3வது இடத்துல 30 லட்சம் வாக்கு, 1 ரூபா வாக்குக்கு கொடுக்காம
ஒருத்தர் இல்லாமல் இவ்வளோ தூரம் வாங்கி வந்து தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு இதுதான் மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு. இனி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அது மாறுதல் என்பது நான் விரும்புகிற மாற்றத்தை, நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை, என் தம்பி தங்கைகள் விரும்புகிற மாற்றத்தை எல்லாரும் விரும்பிட்டால் ஒரு நொடியில் மாற்றம், அவ்வளோதான். இதுக்கு காலம் என்ன, நேரம் என்ன இருக்குது? இன்றைக்கி இல்லை, 4 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் இல்லை, 5 வருஷம் கழிச்சு, ஆனால் நடக்கும், ஒரு நாள் நடக்கும். இந்த நாடு உங்கள் கையில் சிக்காது, தங்கத்தட்டில் வச்சு கொடுக்க போகிறாங்க. காலம் இனி எதிர்காலம் உங்களதாக அமையட்டும்னா நன்றிண்ணா. அப்பா வந்து இப்போ இருந்திருந்தா அரசியல் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, இல்லைனா சொல்லியிருப்பார் அரசியல? எங்கள் அப்பா எந்த இந்த நான் எடுத்த முடிவுகளில் இதுவரைக்கும் நான் ஒன்றும் தடுமாறலை, அதில் அவருக்கு பாராட்டியிருப்பாங்க. தனிச்சு நான் நிற்கிறதுல வந்து அவங்க உண்மையிலே பெருமைப்பட்டிருப்பாங்க. நீ ஏன்னா இந்த அரசியலில் வெறுத்து தான் நாங்கள் புதிய ஒரு பாதையை உருவாக்கணும். சில தடுமாற்றங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு, பதை பொது வெளியில் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் எங்கள் அப்பா அவங்க சொல்லலைன்னா நான் எங்கள் அப்பாவை அழைச்சி ஆலோசனை கேட்டு அதை கொண்டு போயிருப்பேன். இது இவ்வளோ தூரம் நான் உறுதியாக பயணிக்கிறதுக்கு என் தலைவனும் என் தகப்பனும் காட்டிய வழி தான். அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவர் இல்லைனாலும் அவர் எனக்கு கொடுத்த ஊக்கம், அவர் கொட்டி கொடுத்த அறிவு, அவர் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையாளர். உங்களுக்கு தெரியும், எதுக்கும் கவலைப்பட மாட்டார். இது 5000 பேர் வச்சு எடுக்கிறதுனாலும் அதே தான், 5 பேர் வச்சு எடுக்கிறனாலும் அதே தான், ஒரே ஆளை வச்சு எடுக்கிறனாலும் அதே தான். அவருக்கு எந்த பதட்டமும் இருக்காது. இன்னும் 5000 பேர் வச்சு எப்படி எடுக்கிறது அப்படிலாம் அவர் நினைக்க மாட்டார். ஒரே மாதிரி தான் அவர் மனநிலை இருக்கும். அந்த மனநிலை அவருடைய மகன் எனக்கும் இருக்குது. சமீபத்தில் இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, நிர்வாகிகள் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு தலைவராக நிர்வாகிகள் எப்படி இருக்கணும், அண்ட் வந்து தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டமா சார்? அது ரொம்ப கஷ்டம். அது குறிப்பாக தமிழர்களுக்கு தலைவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிறவியிலே அறிவானவன் கருத்தாக கேட்டுக்கிட்டு இருப்பான். அதில் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தலைவன் என்பவன் தன்னை தண்ணீரில் கரைத்து கொண்டு சுவையை கொடுக்கும் உப்பை போல இருக்கணும். தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பீச்சுகிற மெழுகுவர்த்தி போல் இருக்கணும். இதுதான் தலைவனின் பண்பு. கீழே இருக்கிறவன் கை கட்டி வேலை செய்ய கற்றுக்கிட்டா தான் கை நீட்டி கட்டளையிடுற தகுதியை பெறுவான். இது அடிப்படை. நீங்கள் வளைஞ்சு கொடுக்கறது வீழ்ச்சின்னு நினைக்கக்கூடாது. குனியிறது ரொம்ப அது அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா நிமிந்து நிற்கிற வேலை விட வளைஞ்சு இருக்கிற வில்லு மம்பு தான் நீண்ட தூரம் பாயுது. அதனால் இவர் என்ன சொல்கிறது, அவர் என்ன கேட்குறது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு தனி மனிதன் இவன் சொல்லி நம்ம என்ன கேட்குறதுன்னு நினச்சா இல்லை. உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், தத்துவங்கள் எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டது தான். அதனால் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. அதை புரிந்து கொண்டாலே நிர்வாகிகள் சரியாக இயங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இல்லையா சார், ராஜராஜ சோழன், ஒரே வார்த்தையில் ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க? ராஜராஜ சோழன் பெருமைக்குரிய தமிழ் பேரினத்தினுடைய பெரும்பாட்டன், வீரப்பெரும்பாட்டன். வேற உங்களுக்கு சந்தேகம் தெரியுதா? ஏன்னா இங்கே பாருங்கள், உலக அதிசயத்தில் 7 அதிசயம் சொல்கிறீங்கள, உலக அதிசயத்தில் இல்லாத ஒன்று தான் உலகத்திலே தலை சிறந்த அதிசயம். அது எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தான். ஏன்னு கேளுங்க, அங்கே வந்து சமதளம், அது சமமான தளம், ஒரு இடத்துல கூட மலை கிடையாது. எங்கேருந்து இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்தாங்கிறது முதல் வியப்பு, முதல் அதிசயம். அதுக்கப்புறம் 6 முறை நிலநடுக்கத்தை சந்திச்சிருக்கு, ஒரு கீறல் கிடையாது. நிழல் கீழே விழாது, அப்படி ஒரு கோபுரத்தை உலகத்தில் வேணால் கட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இத்தனை 1000 ஆண்டுகள் மீறியும் அசையாமல் நிற்கிற ஒரு உறுதியோடு ஒரு பாட்டை எங்களுக்கு சிவன் கோயிலில் கட்டிருக்கான் பெருவுடையார் கோயில் கோயில்னா, இதுதான் உலகத்தின் தலை சிறந்த அதிசயம். தமிழர்கள் நாங்கள் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்டதுனால இதை கொண்டு போய், தம்பி பேசும்போது சொன்னாங்க நம்மளை கொண்டு போய் சேர்க்க ஆள்ன்னு, கொண்டு போய் சேர்க்க ஆள்ல, அவன் பேரங்க நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். சார், வெற்றிமாறன் படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறதா ஒரு சில வார்த்தைகள்? நாங்கள் அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்து பிள்ளைங்க. அதில் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு கனவு இருக்குது. எங்களுடைய தலைவருடைய வரலாற்றை, வாழ்க்கை, எங்களுடைய போராட்ட வரலாற்றை படமாக எடுக்கணும். அதுக்கு இப்போதைக்கு இருக்கிறதுல மிக தகுதியான இயக்குனர் அவன் தான். அதை நாங்கள் வந்து திரைப்படமாக எடுக்கிறோமா நெடுந்தொடராக எடுக்கிறோமாங்கிறத முடிவு பண்ணோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்க பொன்னியின் செல்வன் வந்து ஒரு கதை எங்கள் பாட்டனாருடைய முழு வரலாறு கிடையாது. அந்த முழு வரலாறை எடுக்கணும் அப்படின்னு நான் அவரும் பேசிட்டுருக்கேன். நான் அவர் படத்தை வரைக்கும் சாதாரணம், அவன் என்னை நடிக்க வைக்க மாட்டான். நான் பல தடவை கேட்க, அந்த விடுதலை யாருமே வந்திருக்குண்ணே, வந்துட்டு போகுது நீ பார்த்துட்டு சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன் படம். ஏன் அப்படின்னு, நான் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்துலலாம் எல்லாரையும் நடிக்க வச்சேன். அண்ணா, உங்களை நடிக்க வைக்க முடியாது, சாகடிக்க முடியாது, உங்கள் தம்பிகளோட சண்டை போடணும், அசிங்கமாக காட்ட முடியாது, அதெல்லாம் பிரச்சனை, அதனால் உங்களை நடிக்க வைக்க முடியாது போங்கன்ட்டான்.
அது அதனால் அவன் நடிக்க மாட்டான், சும்மா சொல்லுவான், இதை நடிக்க மாட்டான்.